டெபிட் கார்டு என்பது இன்றைக்கு மனிதனிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசிய பொருளாக மாறிவிட்டது நாம் வெளியில் சென்றால் எதை எடுகின்றோமோ இல்லையோ டெபிட் கார்டை மறக்காமல் எடுத்து செல்வோம் இந்த டெபிட் கார்டின் பயன்பாட்டை முடிவிற்கு கொண்டு வரப்போவதாக எஸ்பிஐ வங்கி அறிவித்துள்ளது நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய எஸ்பிஐ வங்கி தலைவர் ராஜ்நேஷ் குமார் டெபிட் கார்டுகளின் பயன்பாட்டை முடிவிற்கு கொண்டு வருவது எங்களின் விருப்பம் நிச்சயம் அதை செய்து முடிப்போம் என கூறியுள்ளார் இனி டெபிட் கார்டை ஓரங்கட்டிவிட்டு டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கப் போவதாக எஸ்பிஐ வங்கி தலைவர் அறிவித்துள்ளார் டெபிட் கார்டிற்கு மாற்றாக யோனோ என்றோ டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நாங்கள் கொண்டு வந்துள்ளோம் இதன் மூலம் டெபிட் கார்டு இல்லாமல் பணம் ஏற்கனவே யோனோ கேஷ் பாயிண்ட் மையங்களை மருவாக்கியுள்ள அடுத்த ஒன்றரை ஆண்டுகளில் பத்து லட்சம் கேஷ் பாயிண்ட் மையங்களை நாடு முழுவதும் நிறுவ திட்டமிட்டுள்ளோம் இதன் மூலம் டெபிட் கார்டு இன்றி ஏடிஎம் மையங்களில் பணம் எடுத்துக் கொள்ளலாம் மேலும் கடைகளில் பொருட்களை வாங்க கார்டை செய்வதற்கு பதிலாக இந்த யோனோவை பயன்படுத்திக் கொள்ளலாம் என எஸ்பிஐ வங்கி தலைவர் கூறியுள்ளார் யோனோ என்பது பண பரிவர்த்தனைக்கான எஸ்பிஐ வங்கி அறிமுகம் செய்துள்ள ஒரு செல்போன் செயலி ஆகும் எஸ்பிஐ அறிவித்துள்ளதன் அடிப்படையில் இனி டெபிட் கார்டுக்கு பதிலாக இந்த செயலி மூலமே வாடிக்கையாளர்கள் பண பரிவர்த்தனை செய்ய வேண்டும் நாட்டில் தொண்ணூறு கோடி டெபிட் கார்டுகள் உள்ளது ஆனால் கிரெடிட் கார்டுகள் மூன்று கோடி மட்டுமே உள்ளது இந்த யோனோ செயலி மூலம் கிரெடிட் வசதியையும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க உள்ளோம் எனவே வாடிக்கையாளர்களுக்கு பிளாஸ்டிக் கார்டை பயன்படுத்த வேண்டிய தேவை இனி வரும் ஆண்டுகளில் இருக்காது என எஸ்பிஐ வங்கி தலைவர் கூறியுள்ளார் கியூஆர் கோட் மூலம் பண பரிவர்த்தனை செய்யும் போது செலவுகள் மிகவும் குறைவாகும் என எஸ்பிஐ வங்கி தலைவர் கூறியுள்ளார் முன் டைம் சோசியல் ட்ரெயின் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்